கோவை சரக டிஐஜி விஜயகுமார் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை சரக டிஐஜி விஜயகுமார் கடந்த 2009 ஆண்டு ஐபிஎஸ் ஆக தேர்வு பெற்று காவல்துறை பணியில் இணைந்தார். இதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம், கடலூர், நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மாவட்ட கண்காணிப்பாளராக இவர் பணியாற்றியுள்ளார். அதேபோல சென்னையில் அண்ணாநகர் துணை ஆணையராக பணியாற்றி வந்த இவருக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டது. இதன் அடிப்படையில் கோவை சரக டிஐஜியாக கடந்த ஜனவரி மாதம் 6ஆம் தேதி பொறுப்பேற்றுக் கொண்டு பணிபுரிந்து வந்தார். இந்நிலையில் கோவை பந்தய சாலையில் உள்ள முகாம் அலுவலகத்தில் டிஐஜி விஜயகுமார் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டார். தனது பாதுகாவலரின் துப்பாக்கியை பிணங்கி தன்னைத்தானே சுட்டுக் கொண்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. டிஐஜி விஜயகுமார் கடந்த சில தினங்களாக மன உளைச்சலில் இருந்துள்ளார் எனவும் அவருக்கு கவுன்சிலிங் வழங்கப்பட்டுள்ளது என தமிழ்நாடு டிஜிபி சங்கர் ஜுவார் தெரிவித்துள்ளார். கோவை சரக டிஐஜி விஜயகுமார் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் காவல்துறை வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அவரது தற்கொலை தொடர்பாக தமிழ்நாடு டிஜிபி சங்கர் ஜுவால் வெளியிட்டுள்ள அறிக்கையில் டிஐஜி விஜயகுமாரின் தற்கொலை மிகவும் வருந்தத்தக்கது என தெரிவித்துள்ளார். அவர் கடந்த சில தினங்களாக மன உளைச்சலில் இருந்ததாகவும் அதனால் அவருக்கு கவுன்சிலிங் அளித்ததாகவும் டிஜிபி கூறியுள்ளார். தற்கொலைக்கு அவரது தனிப்பட்ட பிரச்சனை என்பதையே அவர் குறிப்பிட்டுள்ளார். குடும்ப பிரச்சனை என்பதால் அதனை போலீஸ் தலையிட முடியாது எனவும், எனினும் தற்கொலை குறித்து ஐஜி சுதாகர் தலைமையில் காவல் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் எனவும் டிஜிபி சங்கர் ஜிவால் தெரிவித்துள்ளார்.